ஹாய் பீப்பிள், வெல்கம் டு பிரபரன் வ்ளாக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய கூப் அப்டேட்டை பார்த்தாங்க கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ப்பா. ஒரு 9 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்கிப் பண்ணலாம்ப்பா, ஏன்னா ஒவ்வொரு கூப்பிலையும் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு நான் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோனா டாக்கு டாக்குன்னு வரும். சரி ஓகே வாங்க காயஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காயஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே நம்மளோட செல்லக்குட்டி சாகிய புறாக்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா திறந்து விட்டதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு கூப்பிலையும் போய் வீடியோ எடுத்தேன்ப்பா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா திறந்து விட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கூப்பில் காட்டலாமே. இல்லாட்டி பெரிய புறாங்கலாம் பார்த்தீங்கன்னா விடாதுங்க, இந்த வீடியோ எடுக்கவே விடாதுங்க. போட்டு ஃபோனை கொத்துறதும் கையை கொத்துறதும் அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே புறாவெல்லாம் திறந்து விட்டாச்சு. படுத்து நம்ம புதுக்குண்டுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா மொஸ்கி புறாப்பா. ஸோ மொஸ்கி புறாவில் பார்த்தீங்கன்னா அந்த இறக்க அந்த மண்டையில் மட்டும் கொஞ்சம் அந்த கலர் வந்துருச்சு, இல்லைனாட்டி அது மிஸ் மார்க்கிங் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ மிஸ் மார்க்கிங்கில் தான்ப்பா இருக்குது. பட்டா பரவாயில்ல, அழகாக நல்லா சூப்பர் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் அது வந்துட்டு ஃபேன்டைலோட சிக்ஸு, ரெண்டு சிக்ஸும் நல்லா சூப்பராக இருக்குப்பா. அடுத்து இந்த செட்டை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சிராஜோடது. நான் குஞ்சை மாற்றி வச்சேன் பார்த்தீங்களா, ஒரு ஜாக் செட்டு குஞ்சு. ஸோ அந்த குஞ்சு தான்ப்பா இவ்வளோ பெருசு இருக்குது, நல்லா பறக்குது. பட்டாலே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பறக்குது. பார்ப்போம் எப்படி பறக்குதுன்ட்டு. அடுத்து இந்த சைடு வந்துடுவோம். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னாக்கா கர்ணபுரா செட்டு, அப்புறம் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா சிராஜ் இருக்கும், நான் அதையும் காட்டுறேன். ஸோ நல்லாயிருக்கும்ப்பா, சிராஜ் செட்டு வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துருக்குது இப்போதைக்கு. பாருங்களேன் ரெண்டு குஞ்சு வந்துட்டு இப்போ காட்டுவேன் பாருங்கள் கீழே. ஸோ இந்த குஞ்சு தான் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ரெண்டு குஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா சில்வர் கலர்ப்பா, அது பேரண்ட்ஸ் மாதிரி அப்படியே இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த சைடு ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலு, அங்கிட்டு இருக்கிறது ஃபீமேல்ப்பா. ஸோ மேல் ஃபீமேல் மட்டும் தான் தெரியுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிகினர்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் நிறையா பிபி ஃப்ரெண்டர்கள்லாம் ஜாயின் பண்ணுறப்பா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 9K நெக்ஸ்ட்டு தொட போகுதுப்பா. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கூப் அப்டேட் ஒன்று போட்டுருவோம் கண்டிப்பாக. சரி ஓகே ரைட்டு. இப்போ நான் என்னன்னு சொல்ல வரேன், அதாவது அந்த மேல் ஃபீமேலுக்கு அதை எதுக்கு இழுத்தனா, நிறைய மக்கள் வந்துட்டு என்ன கேட்குறீங்கன்னா புறாவில் எப்படி ஆண் பெண் வந்துட்டு கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒரு பேசிக்ப்பா, அதாவது புறா வளர்க்குற பிகினர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம அதிலருந்தே வீடியோ போட்டிருக்கணும் ஆக்சுவலாக, நம்ம அதுக்காண்டி வீடியோவே போடல. சரி ஓகே ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அருவி கண்ணை வந்துட்டு திறந்து வச்சுட்டிங்கப்பா. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா புறாவில் ஆண் பெண் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆணெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், பெண்ணெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. கண்டிப்பாக அதுக்குரிய வீடியோ கூடிய சீக்கிரமே வரும்ப்பா, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து சில பேர்னா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா புறா வளர்த்தா வீட்டுக்கு ஆகாதுன்றாங்க ப்ரோ, அந்த மாதிரிலாம் சொல்லி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கேட்குறீங்கப்பா. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ வரும்ப்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இயர்லி டேஸில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதாவது மன்னர் காலத்துலேருந்து இதில் ஒரு புரளி கலப்பி விட்டுருக்காங்க. அதாவது அந்த பாம்பு பல்லி இது போல் கண்டது கிடையாது பார்த்தீங்கன்னா அந்த புற எச்சத்துக்காண்டி வரும்ப்பா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் கொத்தி ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு நன்மைக்காண்டி அதை வந்துட்டு அடிச்சு விட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்கெல்லாம் அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ உண்மையாலும்தான் உன் வீட்டுக்கு வந்துட்டு சகுனம் சரியில்லை போல், அது கத்துறதுனா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு இவங்களாம் கிளப்பி விட்டது. அதை யாரும் தயவு செஞ்சு பெற்றோர்கள்லாம் நம்ப வேணாம்ப்பா. சரி ஓகே ரைட்டுப்பா. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கூப் அப்டேட்டுக்குள்ள போயிடுவோம். ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக அவங்கள சொன்னாலும் புரியாது, அதனால் இதுக்குன்னு தனி வீடியோ வரும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ண பார்க்குறேன்ப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மணி ஸ்டை வச்சு ஒரு கான்செப்ட் கொடுக்குறோன்னு சொன்னோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்குரிய வீடியோ ஒன்று கொடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்கீங்கப்பா, வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ புரியுது எனக்கும், பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது கான்செப்ட் வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக போகும். புறா வச்சு தான் நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. சரி ஓகே அடுத்து இங்கே பாருங்கள். இது ஐயோ நிறையா பேசிட்டேன் போல். இந்த பாருங்கள் பழைய கூண்டுகள்லாம் வந்து புது புறாங்கெல்லாம் நிறைய புறாங்க முட்டை வச்சுருக்குப்பா. ஸோ அதை பற்றிலாம் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் அதெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். நம்ம தம்பிக்கிட்டேருந்து ஒரு சிவப்பு கலரில் ஒரு நாட்டு புறா ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது ஜோடி சேர்ந்து முட்டை வச்சுருக்கு, ஒரு முட்டை வச்சுருக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்த நாள் இன்னொரு முட்டை வைக்கிதா அப்படின்ட்டு. ஸோ வச்சதுக்கப்புறம் அடுத்த கூப் அப்டேட்டும் வரும்ப்பா. ஆக்சுவலாக நாளைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கூப் அப்டேட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருக்குதுன்னு லாஸ்ட் வீக்கே சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த பிளான் கேன்சல் ஆகி இப்போ இந்த வாரத்துக்கு போக போகிறோம்ப்பா. இந்த கோழி குஞ்சை பாருங்கள், அடங்க மாட்டேங்குதுங்க. இந்த புறா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி இருக்கும்ப்பா. ஸோ அந்த பூச்சியை கொத்தி சாப்பிட கற்றுக்குச்சுங்க. அதனால் சின்ன வயசுலனா பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சால் ஏற முடியாது, நான் தான் ஏற்றி ஏற்றி விட்டுட்டுருப்பேன். இப்போ பெருசானதுக்கப்புறம் தானாகவே ஏறி உள்ளே இருக்க புறா முட்டை அப்புறம் உள்ளே இருக்க சிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பூட்டி வச்சுருதுப்பா கூண்டை. சரி ஓகே ரைட்டு. நம்ம இப்போ இந்த கூப் அப்டேட்டுக்கு வந்துடும். நாளைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கூப் அப்டேட் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து அதையும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போங்களாட்டி பெஸ்ட்டாக கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். 9K வேறு வருதுப்பா, அதுக்கு எப்படி கூப் அப்டேட் பண்ணுறதுனே தெரில. பார்ப்போம் போகிற இடத்துல வேணால் புறா வச்சுருக்கானான்னு பார்த்து அங்கே வேணால் வீடியோ பிடிச்சி போடலாம் கண்டிப்பாக உங்களுக்காண்டி. சரி ஓகே ரைட்டுப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஒரு நண்பர் ஒருத்தர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாருப்பா. அதாவது அவர் சொன்னது எனக்கு நல்லா இருந்துச்சு. அந்த அம்மா போடுறதுக்கு வந்துட்டு அவர் ஒரு இது சொல்லியிருந்தாருப்பா, கேழ்வரகை வந்துட்டு ஃபுட்டு கூட புறாவுக்கு போடுறோம்ல ஃபுட்டு, ஸோ அந்த தீனியை கூட மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்புறம் அம்மாவே போடாது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம அது போல் ட்ரை பண்ணி பார்த்ததில் அவர் கூண்டுக்கு வராமல் கூட இருந்திருக்கலாம். சரி ஓகே ரைட்ப்பா, எது எப்படியோ யாருக்காச்சும் கூண்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அம்மா போட்டுருந்துச்சு, ரொம்ப போட்டுருந்துச்சு அப்படின்னாக்க அந்த மாதிரி கேழ்வரகை போட்டு பாருங்கள். ஸோ சரியாக போகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா. சரி ஓகே நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு புது குண்டுப்பா, இந்த பாருங்கள் நம்ம செருப்பு ஒன்று அந்து போச்சுப்பா, அதுவும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் கவர் ஆகிருக்குப்பா. என்னப்பா வீடியோ எடுத்துருக்கீங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க. சரி ஓகே இப்போ வந்துட்டு புறாவும் கூட நம்ம மகிழ்ச்சியாக வந்துட்டு தீனி போடுற டைம் வந்துருச்சுப்பா. ஸோ இன்றைக்கி என்ன நம்ம ஃபுட்டு போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் போடுறது தான்ப்பா, அரிசி கோதுமை அப்புறம் கம்பு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோளம் வந்துட்டு நம்ம மாடியில் கொஞ்சம் காய வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தோட்டத்தில் கொஞ்சம் சோளம் போட்டோம்ப்பா. ஸோ அந்த சோளத்தெல்லாம் எடுத்து வந்து என்ன பண்ணோன்னா மாடியில் வந்துட்டு காய வச்சுருக்கோம். அந்த சோளத்தை ஒரு ரெண்டு மூணு சோளத்தை எடுத்துகிட்டு வரது எடுத்துகிட்டு வந்து புறாங்க கூட அப்படியே உட்காந்து அப்படியே அதை உரிச்சு உரிச்சு போட்டோம்னு வைங்களேன், கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொத்தி கொத்தி சாப்பிட்டுருக்கோம், நல்லாயிருக்கும். மகிழ்ச்சியாக ஜாலியாக பார்த்தீங்கன்னா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். நம்ம புறாங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கலை தான்ப்பா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பொட்டுக்கலை வாங்கி சீக்கிரமாக போடணும். நான் ஒன்றே ஒன்று நினச்சப்பா, அதாவது பொட்டுக்கலை போட்டால் மட்டும்தான் புறாங்க வந்து கைக்கு பழகும் அப்படின்னு நினச்ச தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லை, நம்ம பாசமாக பழகணும்னு வைங்களேன், அது பயமாத்தாமல் இருந்தாலே அது வந்துட்டு என்ன ஃபுட்டு போட்டாலுமே நம்ம பக்கத்தில் வருது. ஸோ நான் அதை நேற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணேன். பொட்டுக்கலைக்கு எப்படி புறா பார்த்தீங்கன்னா அடிமையோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா கம்பு சோளம் அப்புறம் கோதுமை அரிசியை தவிர மீது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா புறா வந்துட்டு அடிக்ட் ஆகிடுச்சுப்பா. ஸோ எது போட்டாலும் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து பழகுது. ஸோ அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுப்பா. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொட்டுக்கலை அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறையா பிபிஎஃப் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புறாலாம் எப்படி பழகுது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு நம்பர் கொடுக்குறேன் பார்த்துருக்கலாம். இல்லாட்டி இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம் சரிங்களா. சரி ஓகே அப்புறம் நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த நேத்திக்கு வந்துட்டு 150 ரூபா செலவில் வந்துட்டு கூண்டு அடிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ப்பா. அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூண்டு நான் அடித்து முடிச்சாச்சு, அதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சொல்லியிருப்பேன் நான். பட் அந்த கூண்டு அடிக்கிறத நீங்கள் வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடியாது, பட் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அடிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு அவசரத்துக்காண்டி தான்ப்பா நம்ம பிபிஎஃப் நண்பர்களுக்காண்டி ரெடி பண்ணி கொடுத்தது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு பொறுமையாக நிதானமாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மைண்டில் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அந்த கூண்டை வந்துட்டு அடிச்சிடலாம்ப்பா, ரொம்பலாம் வேலை இல்லை. அதனால் ஒரு தடவை புரியல அப்படின்னா மறுபடியும் கூட நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்கப்பா. சரி ஓகே ரைட்டு, நம்ம இப்போதைக்கு கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இல்லாட்டி மக்கள்லாம் எதை தூக்கி அடிப்பாங்கனே தெரியாது, அதையும் இதையும் பேசுறியாடா அப்படின்ட்டு. சரி ஓகே இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழைப்பா, எங்கெங்கெல்லாம் மழை பெஞ்சுன்னு தெரில, எத்தனை பேர் வீட்டிலலாம் மழை பெஞ்சுன்னு தெரில. புறா குண்டு நம்மளதுனா பார்த்தீங்கன்னா ஒரு புது குண்டு பார்த்தீங்கன்னா நனையவே ஆரம்பிச்சிருச்சு, மேலே ஒரு தகரம் அடிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட கூண்டு நல்ல வேலைப்பா, நேரத்துக்கு மொட்டை மாடியில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று நினச்சிட்டு இருந்தேன்ப்பா, மொட்டை மாடியில் வந்துட்டு கூண்டை வந்துட்டு செட் பண்ணி வைக்கலாம் வச்சு பார்க்கலான்ட்டு. அப்படி செட் பண்ணியிருந்தேன்னா நேரத்துக்கு படகு மாதிரி மேந்துட்டு போயிருக்கோம் கூண்டு. ஸோ உங்கள் கூண்டு எத்தனை கூண்டு மேந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கப்பா. சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், அடிக்கடி மழை பெய்யுது. ஸோ புறாவெல்லாம் பார்த்துக்கோங்க, கன்சிக்கு மறந்தோம் சளி மறந்தோம், அதாவது சளிக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்குது டேப்லெட்டுன்ற பாருங்கள், டானிக்கும் இருக்குது டேப்லெட்டும் இருக்குப்பா, டானிக் வாங்கி வச்சுக்கோங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அதாவது சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்ப்பா, டிசீஸ் வந்த புறாவெல்லாம் தனிமைப்படுத்துருங்க, அதான் பெஸ்ட்டு. சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி வணக்கம்.